நெல்லை அருகே தேவர் சிலை உருவப்படம் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஜெயா, நெல்லை மாவட்டம் பேட்டைக்கு அருகே உள்ள திருப்பனை கரிசல் குளம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 1987 அங்கு உள்ள ஊரிற்கு நடுவே ஒரு சிறிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை மற்றும் முத்துராமலிங்க தேவரான உருவ படமும் வைத்து பூஜை செய்து வந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை ஒட்டி இந்த சிலைக்கும் இந்த படத்திற்கும் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தி வந்த நிலையில், இன்று அதிகாலை மர்ம நபர் அந்த சிலையை சேதப்படுத்தியுள்ளார். அதே போல அந்த முத்துராமலிங்க தேவர் படத்தையும் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அந்த கிராம மக்கள் இந்த காலையிலே மிக அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இதன் பிறகு இதே போல பல முறை இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பகுதியில் நடைபெற்றுள்ளதாகவும், இதற்கு நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன் பிறகு கிராம மக்கள் அனைவரும் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அங்கு வந்த நெல்லை டவுன் உதவி காவல் ஆணையர் விஜயகுமார் வந்து அவருடன் பேச்சுவார்த்தை வந்து நடத்தினார். ஏனென்றால் உடனடியாக இந்த வழக்கு சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியும் அளித்தார். ஆனால் இருந்த போதிலும் தொடர்ந்து இதே போல தமிழகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை என்பது சேதப்படுத்தி வருவதாகவும், அவரோட சிலையை வந்து அவமதித்து வருவதற்கும் தமிழக அரசு வந்து போதுமான அளவு ஒவ்வொரு கிராமங்களிலும் வைக்கப்பட்டுள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தாங்க. ஆனா இந்த நிலையில அந்த திருப்பனை கச்சக்குளம் பகுதியில் முழுவதுமே தொடர்ந்து பதட்டமாக நிலவி வருவதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வந்து போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பொதுமக்களிடம் காவல்துறை நடத்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முதல் தகவல் அறிக்கை உடனடியாக பதிவு செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை வந்து கைவிட்டுள்ளனர். ஆனால் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான இதே போல இந்த சிலைகளுக்கும் இந்த உருவ படங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது அந்த கிராம மக்களின் கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க ஜெயா. தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.